ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன லாக்டவுனில் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் அவங்க டைமே கிடைக்கல. ஸோ எல்லாருமே கேட்டுருந்தீங்க எப்போ வீடியோ போடுவீங்க, வீடியோ போடுவீங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எப்படி அனிமேஷன் வீடியோ பண்ணுறது, அதுவும் மொபைலில் எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் புதுசாக வீடியோஸ் போடுமோ அந்த வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமேஷன் வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப் தேவை, ஒன்று பிக்சார்ட், இன்னொன்று அலைட் மோஷன். இந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது, நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை பிக்சார்ட் ஆப்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் தள்ளினீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண அதே ஃபோட்டோவை திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க ஒயிட் கலரை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி இந்த ஒயிட் கலரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபாலோவர்ஸ் மேலே வச்சு அதை அப்படியே ஹைட் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டூல்ஸில் போனீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்கு தேவையான மாதிரி அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோவை. இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ திரும்ப ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண அதே ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த இமேஜை உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ திரும்ப ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜீரோவில் வச்சுக்கோங்க. ஜீரோவில் வச்சுட்டு ரோபோட்டோட ரெகுலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மீடியமாக மாற்றிக்கோங்க. இப்போது கலர் சேஞ்ச் பண்ணுங்கள், பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. இந்த ஜீரோ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக போஸ்டிக் மேலே வச்சுடுங்க. இப்போது இந்த ஜீரோவை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஏரோ பட்டன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜீரோவை ஃபாலோவர்ஸ் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. இப்போ இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஃபாலோவிங்க்காக, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாலோவிங்க்கு நேராக வச்சுடுங்க சென்ட்ராக. ஓகே, இப்போ அந்த ஜீரோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கவுண்ட் அப் டவுன் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுத்துக்கோங்க. அந்த கீ கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறது லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கீழே எத்தனை போஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு எத்தனை போஸ்ட் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கடைசியாக இன்னொரு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபாலோவர்ஸ்க்கு கவுண்ட்டு கொடுங்க. அதே மாதிரி ஆட் எஃபெக்டில் போயிட்டு கவுண்ட் அப் டவுன், இப்போ உங்களுக்கு மேலேயே வந்துடும், கவுண்ட் அப் டவுன் கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுத்துக்கோங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நீங்கள் கடைசியாக அதை கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 100K வேணும், நான் 100K வச்சுக்கிறேன், 100K கரெக்டாக வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுட்டு இப்போ 100 கிளிக் பண்ணி ஜீரோ பக்கத்தில் ஒரு கே ஒன்று போட்டுக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓகே. இப்போ ஃபாலோவிங்க்கு அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு கவுண்ட் அப் டவுன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கடைசியாக வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ஃபாலோவிங் வேணுமோ நான் ஒரு 22 கொடுக்குறேன். 22 கொடுத்துட்டு கடைசியாக எண்டில் ஒரு கீ கொடுத்துட்டு ஓகே. இப்போ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். இப்போ நீங்கள் இதுக்கு மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு கீழே ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆடியோ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆடியோவுமே இங்கே வந்துடும். உங்களுக்கு தேவையான ஆடியோ கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.